நம்ம கடந்த வாரம் வெரிகோஸ் வெயின்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அந்த வெயின் டிசீஸ் ஏற்படுறதான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி, அதனுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதில் நம்ம லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து மூணு ஸ்டேஜஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கும், ரெண்டாவது ஸ்டேஜில் எப்படி இருக்கும், மூணாவது ஸ்டேஜில் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், எந்த மாதிரி காசஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம மூணு ஸ்டேஜ் வரைக்கும் லாஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலாவது ஸ்டேஜி, அஞ்சாவது ஸ்டேஜி. சப்போஸ் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேஜஸ் பற்றி, இல்லை வெரிகோஸ் வெயின் ஏன் வருது, என்ன ரீசன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பார்ட் ஒன் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஃபோர்த் ஸ்டேஜ், இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலாவது ஸ்டேஜு, அஞ்சாவது ஸ்டேஜை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான தீர்வுகள் என்னென்ன மாற்று மருத்துவ முறையில் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சரி, இப்போ இந்த வெரிகோஸ் வெயினுடைய இந்த மூணாவது ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, வீனஸ் நோட்ஸ், இந்த ஸ்டேஜில் நமக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன தீர்வுகள் பார்ப்போம் அப்படின்றத பார்த்தோம். இந்த ஸ்டேஜில் ஒருத்தவங்களுக்கு காலை அசைக்காமலே வலியை உணர முடியும் அப்படின்னு சொன்னோம், சரிங்களா. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கால் அசைக்காமலே அந்த வலி கொடுக்க ஆரம்பிக்கும், இந்த வெயின் இருக்கு இல்லையா அது புடச்சிக்கிட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், அதனுடைய வெயின் கிட்டத்தட்ட ஒரு 2.5 mm லேருந்து 3 mm அளவுக்கு நம்மளுடைய தசைப்பகுதியிலேருந்து வெளியில் மேடாக தெரியக்கூடிய வகையில் அது இருக்கும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கேட்டகரி, இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அதிக எடையை தூக்கக்கூடாது ஃபஸ்ட்டு திங், அதிகமான வெயிட்டை வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது, தூக்கக்கூடாது, சரிங்களா. காலுக்கு அடியில் வெயிட் கொடுக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காலில் முழு வெயிட்டையும் அவங்க கொடுக்கக்கூடாது, சரிங்களா. சரி, இப்போ இதுக்கு தீர்வுகள் என்னென்ன, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு சில ஆசனங்கள் செய்யறது மூலயமா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்டேஜுக்கும் நம்ம ஒன்லி லைஃப் ஸ்டைலில் சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலயமாவே சரி பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அதாவது காலுக்கு அடியில் தலைகாணி மூட்டு கொடுத்து தலை காலை உயரமாக வச்சுக்கிட்டு படுக்கிறது, அதே மாதிரி அதிகமாக நிற்காமல், அதிகமாக நின்றுக்கிட்டே இருக்காமல், உட்காந்துக்கிட்டே இருக்காமல், நின்றுக்கிட்டே இல்லாமல், அப்படி நிற்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா ஒரு கால் ஒரு மணி நேரம் நிற்கிறீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஒரு சின்ன வாக், இப்படி போகிறது மூலயமா இந்த லைஃப் ஸ்டைலில் மாற்றுறது மூலயமா சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெறும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் பார்த்தாது, கூடுதலாக சில பயிற்சிகளும் சில யோகாக்களும் செய்யணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விபரீத காரணி ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கால்கள் இருக்குல்ல, இந்த ரெண்டு கால்களையும் மேலே, அதாவது நம்மளுடைய உடல் எல்லாத்தையும் செவுத்தை ஒட்டி படுக்க வச்சுக்கிட்டு காலை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தூக்கி செவுத்தில் கொடுத்து நிற்க வைக்கிறது, அப்படியே 90 டிகிரியில், சரிங்களா. செவுத்தை ஒட்டி நம்ம செஞ்சுக்கலாம், அப்புறம் போக போக எட்டையே செய்ய முடியலனாலும் நம்ம செஞ்சுக்கலாம், சரிங்களா. படுத்துக்கிட்டு காலை மட்டும் செங்குத்தாக 90 டிகிரிக்கு இந்த வசம் அடக்கி தூக்கி நீட்டணும். இது செவுத்தை ஒட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும், அதனால் அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விபரீத கரணி ஆசனம் செய்யலாம் ஒரு நாளைக்கு 2 தடவை. ஒரு நாளைக்கு 10 லிருந்து 20 நிமிஷத்துக்கு நாடி சுற்றி பயிற்சி, நல்லா சுவாசத்தை நல்லா கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா சுவாசத்தை ஒரு மூக்கு அடைச்சி இன்னும் ஒரு நாசி வழியாக நல்லா சுவாசத்தை இழுத்து அந்த காற்று போய் நம்மளுடைய வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாகி வயிறு அப்படியே பெருசாக வரணும் இழுக்கும் பொழுது. அப்புறம் திருப்பி இன்னொரு மூக்கை இதை அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கால் அந்த காற்றை மெதுவாக வெளியில் விடணும், நாடி சுற்றி பயிற்சின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்றை உள்ளே நிறுத்த தேவையில்லை, நல்லா இழுத்து லாங் பிரீத்து, அப்படியே நிதானமாக லாங் பிரீத் இழுத்து வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாகி அப்படியே நம்மளுடைய வயிறு அப்படியே முன்னாடி உப்பி வரும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணலாம், அந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கோடையே அந்த சுவாசத்தை மெதுவாக வெளியில் விடுங்க, ரிலாக்ஸாக அப்படி விடும்பொழுது கொஞ்சமாக அப்படியே வயிறு உள்ளே சுருங்கி போகும். இது நல்லா நேராக உட்காந்துக்கிட்டு
முதுகெல்லாம் வளைக்காம கூன் வளையாம உட்கார்ந்து இந்த பயிற்சியை ஒரு 10 ல் இருந்து 20 நிமிஷம், 10 ல் இருந்து 20 முறை கூட செஞ்சா போதும். நீங்க 10 முறையில் இருந்து 20 முறைகள் கூட இந்த நாடி சுத்திய நீங்க என்ன பண்ணலாம், டெய்லி காலையிலையும் மாலையிலையும் செஞ்சுட்டு வரலாம். சரிங்களா, இந்த நாடி சுத்தி செய்யும் போது ஏதாவது ஒரு ஆசனத்துல உட்காந்துங்க, பத்மாசனத்திலயோ இல்ல வஜ்ராசனத்திலயோ இல்ல தியான சித்தாசனம், ஏதோ ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த நாடி சுத்தி பயிற்சியை செய்யலாம். நீங்க நாடி சுத்தி பயிற்சி, விபரீத கரணி ஆசனம், பிளஸ் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம எடுத்துக்கூடிய உணவுகளில் மாற்றங்கள், இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம இந்த 3வது ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வரலாம். இதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்றது தான் இதனுடைய 4வது ஸ்டேஜ். இது அதை விட ரொம்ப, இப்போ இந்த 3 ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே, இந்த 4வது 5வது ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் இருந்து ஒருத்தவங்களை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் இன்ஸ்டண்ட்டாக. ஏன்னா இப்போ நமக்கு இது ஏற்படும் போதே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுடைய விளைவில் தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக படிப்படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கும். இதை போய் நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு சரியாயிருந்தோம்னு இல்லை, லைஃப் லாங் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அது ஒரு லாங் ப்ராசஸ் தான். மேபி ஒரு 3-4 மந்த்ஸ் தொடர்ச்சியாக செய்யும் போதோ இல்லை ஒரு 1 இயர் வரைக்கும் செய்யும் போது இது படிப்படியாக இதுவாகும். இப்போ இந்த 4வது ஸ்டேஜ் போகும்போது வீக் வலி மட்டும் கிடையாது, சாதாரணமாக வலி இருக்கும்ல 3வது ஸ்டேஜ், வலி மட்டும் கிடையாது, கூடவே சேர்ந்து காலில் வீக்கம் ஏற்படும், அதிகப்படியான வீக்கம் இருக்கும், ஒரு பக்கம் அரிப்பு இருக்கும், அந்த புடச்சிக்கிட்டு இருந்த சுற்றி அரிக்க ஆரம்பிக்கும், எரிச்சல் இருக்கும் காலில், சரிங்களா, இப்போ கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், அரிப்பு கூட இருக்கலாம் பாதத்தில். இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதிகமாக மற்ற ஸ்டேஜஸ்லாம் பார்த்த விட இதில் அதிகமாக இருக்கும், ஊரல் இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அப்படியே அந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தடித்து ஒரு பழுப்பு கலர்லேயோ இல்லை ரெட் கலர்லேயோ அப்படியே இருக்கும், ரெட் கலர்லேயோ பழுப்பு கலரில் அப்படியே நல்லாவே உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் தெரியுது பாருங்கள், அந்த க்ளோஸில் அந்த இமேஜில் எடுத்து தனியாக போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் அது டேமேஜ் ஆகிருக்கு ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அப்போ அது இல்லாமல் காலில் ஊசி குத்துற மாதிரி ஒரு பெயின் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. இது வந்து 4வது ஸ்டேஜ், இது வந்து க்ரானிக் ஸ்டேஜ் ரொம்ப விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்போது. முதல் 3 ஸ்டேஜுக்குள்ளே ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் எளிமையாகவே பண்ணிக்கலாம், பட் 4வது ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜ்லாம் போயிடுச்சு அப்படின்னா இட் வில் டேக் ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ்ஸாக எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5வது ஸ்டேஜ்ன்றது டிராஃபிக் அல்சர்ஸ் அப்படி இல்லைன்னா வெரிகோஸ் எக்ஸேமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நமக்கு அந்த நரம்புகள்லாம் பர்ஸ்ட் ஆகி பிளட்டே கசிய ஆரம்பிச்சிருக்கும், அந்த புடச்சிக்கிட்டு இருந்த பிளட் நரம்புகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து என்னன்னா அந்த இடம்லாம் ஸ்கின்னு சுத்தமாக டேமேஜ் ஆகி அந்த பிளட்டே வடிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி காலே கனமாக ஃபீல் பண்ணுவோம், ஏதோ ஒரு வெயிட் தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுடைய காலே. பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாக இருக்கும், இந்த எரிப்பு அரிச்சல் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும், இதில் ரத்தத்தில் ஒரு பக்கம் ரத்தம் கசிய ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நீர் கெட்ட நீர் கசிய ஆரம்பிக்கும், இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த புண்ணுலாம் சீக்கிரம் ஆறுமானா, ஆறவும் ஆறாது. என்ன காரணம் அப்படின்னா புண்ணு ஆறணும்னு சொன்னால் அந்த இடத்துல பிளட்டு வந்து நல்ல ரத்தம் சர்க்குலேஷன் ஆகணும். இப்போ இந்த இடத்துல கெட்ட பிளட்டு தேங்கி உங்களுக்கு நல்ல பிளட்டு ஃப்ளோ ஆகாமல் சர்க்குலேஷனே ஆகாமல் நிற்கிறதுனால சீக்கிரம் அந்த புண்ணுள்ள ஒன்றும் ஆகாது, சரியாகாது, சரிங்களா. இப்போ அந்த இடத்துல கெட்ட ரத்தம் தான் தேங்கி நிற்கும், நல்ல ரத்தம் சர்க்குலேஷனே ஆகாதால அந்த புண்ணு சீக்கிரம் சரியாகாதும் இருக்கும். ஏன்னா போதுமான ஆக்சிஜன் பிராணனம் வந்து ரத்தத்தோட தான் பிராணனம் கலந்து உடம்பு ஃபுல்லாக போகும். இப்போ இந்த கெட்ட ரத்தம் அங்கங்கே தேங்கி அடைப்பு ஏற்பட்டு நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த வெயினில் நல்ல பிளட்டு சர்க்குலேஷனே ஆகாது, புண்ணும் சீக்கிரம் சரியாகாது. சரி, இப்போ இந்த 4 ஸ்டேஜஸ் எந்தெந்த மாதிரி பெயினை கொடுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்க்கெல்லாம் நம்ம வந்து தீர்வோடு பார்த்தோம் இந்த 3 ஸ்டேஜ் வரைக்கும். இப்போ இந்த 4, 5 பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான தீர்வுகள் தான். இப்போ நம்ம கான்சியஸாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வினவும் என்ன மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இது ரெண்டுத்துக்குமே தீர்வு ஒட்டுமொத்தமாக இந்த வெரிகோஸ் 5 ஸ்டேஜில் இருக்கணுமே இதை நம்ம சொல்யூஷன்ஸாக கொடுக்கலாம். ஒன்று, நார் சத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும், நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். 2வது, நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள்,
நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளும் நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளும் இது ரெண்டுத்துக்கும் எடுக்கும் போது தீர்வுகள் கிடைக்கிறதாக வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப இது இந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காய்கறிகளில் சுரக்காய் எடுத்துக்கலாம், வெண் பூசணிக்காய் எடுக்கலாம், கொத்தவரங்காய் எடுக்கலாம், இஞ்சி பயன்படுத்திக்கலாம், பூண்டு, தக்காளி, இந்த மாதிரி நீர் சத்தும் நார் சத்தும் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள். சரிங்களா, சுரக்காய், வெண்பூசணி, கொத்தவரங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பீன்ஸு, பட்டாணி, ஆரஞ்சு, வாழை, திராட்சை, எலுமிச்சை, நெல்லிக்காய், பேரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிழங்கு வகைகளில் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம், உருளை, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ இதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் ஓகே, தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு இருக்கா இந்த நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவிர்க்க வேண்டிய உணவுகளும் இருக்குது. வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு மாற்றாக நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், கருப்பட்டி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா, காஃபி டீ முற்றிலும் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ காஃபி டீ அவாய்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி டீ, அப்புறம் வந்து செம்பருத்தி பூவில் டீ போடுறது, அந்த மாதிரி ஹெர்பல் டீஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு மசாலா வகைகளை முற்றிலும் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப 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 நல்லது. ஊறுகாய்கள், ஊறுகாய்களையும் அவங்க அவாய்ட் பண்ணிடணும். அது இல்லாமல் இந்த பேக்கெட்டில் அடைச்சி வரக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, ரெடிமேடாக ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தோம். அப்போ ஆல்மோஸ்ட் ஹோட்டல் வகை உணவுகள், ஹோட்டல் உணவுகளும் துரித உணவுகளும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக்கேஜ்டு ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அப்போ இது ஜெனட்டிக்காக சில பேருக்கு பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியதாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது முதல் மூணு ஸ்டேஜஸில் நம்ம இந்த வாழ்வியல் முறைகளை சரியாக மாற்றிக்கிட்டால் எப்படி சரியாயிடுமோ அதே மாதிரி இங்கே அந்த பிரச்சனைகளை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், சரி பண்ணிக்க முடியும். அந்த வாழ்வியல் முறையை சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியும். சரிங்க, அதே மாதிரி இந்த வெறிக்கோஸ் வெயின் இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் சூடான தண்ணியில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். எப்போதுமே குளிர்ந்த நீர்களில் தான் அவங்க குளிக்கணும், குளிர்ந்த நீரை பயன்படுத்தணும். சரி, இப்போ மாற்று மருத்துவமுறையில், இப்போ அலோபதி மருத்துவமுறையில் போனீங்கன்னா ஒரே ஒரு இது, அதில் தீர்வே இல்லாத ஒரு நோய் தான் இதுக்கு பேர். சரி, இதில் அதில் போய் அவங்களுக்கு கேட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நீர் இல்லாத இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் தான், அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் நீக்கிறதுக்கான இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, அப்படியே நீக்கிட்டாலும் இது சரியாயிடுமானா, இல்லை கண்டிப்பாக திரும்ப வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவுமே அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இதுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்கு ப்ரெஷர் அல்லது அக்கு பஞ்சர், அக்கு பஞ்சர்ன்றது நீரில் பயன்படுத்தக்கூடிய முறை. அக்கு ப்ரெஷர் அப்படின்றது, அக்கு பஞ்சர்னா நீடில், அக்கு ப்ரெஷர்ன்றது தொடு சிகிச்சை, இந்த விரல் நுனியில் தொடர்றது மூலயமாக. சரி, இதில் எந்தெந்த புள்ளிகளில் நம்ம டச்சஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ எந்தெந்த புள்ளிகளில் இதுக்கு நம்ம தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GB34 அப்படின்னு சொல்லுவாங்க, கேல் பிளாடர் 34 அப்படின்ற பாயிண்டில் அந்த தொடு சிகிச்சை மூலயமாக, தொடர்றது மூலயமாகவோ இல்லை நீரில் போடுறது மூலயமாகவோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிளட் சர்க்குல இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். GB34 இந்த புள்ளிகள். அடுத்தது GB38, கேல் பிளாடர் 38. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுண்டு வேற செயலில் அந்த முட்டி இருக்குல்ல, கணுக்கால் முட்டி, அதுலேருந்து நாலு சூன்னு சொல்லுவாங்க, நாலு சூன் அப்படின்றது அது அளக்கலாம் நம்ம. அந்த கணுக்கால் முட்டியிலேருந்து இந்த விரலில் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நாலு சூன் சொல்றது. அந்த நாலு சூன் வச்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளி தான் அந்த கேல் பிளாடர் 38. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தொடுறது, தொடுறது அப்படின்னா இந்த தொடு சிகிச்சைனா எப்படி தொடணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கை இருக்குது அப்படின்னா இதில் நான் தொடப்போகிறேன் அப்படின்னா இந்த தொடு சிகிச்சை போட்டு இப்படி போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் அழுத்தது கிடையாது, ஒரு மிதமான தொடல். அந்த அதுக்கு சில பயிற்சி வேணும், அந்த தொடுதல் சிகிச்சை கொடுக்கறதுக்கு
பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய அந்த விரல் நுனி வழியாக அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ண வைப்போம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கேல் பிளாடர் 38ல ஒரு தொடுதல் அல்லது லைட்டாக மசாஜ் பண்ணி விடுறது, அழுத்தம் ரொம்ப அதிகம் கொடுக்கக்கூடாது, அப்படியே லைட்டாக அது ஃபீல் பண்ணணும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கேல் பிளாடர் 38. இதுக்கப்புறம் ST41 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளிகள், சரிங்களா, நம்முடைய அந்த முட்டியும் இது இருக்குல்லையா, அந்த பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் குரூப்லேயுமே ஷேர் பண்ணி விடுறேன், எந்தெந்த பாயிண்ட்ஸ் என்னன்றது, இல்லை இந்த ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் கூட நான் ஷேர் பண்ணி விடுறேன். ST41, அப்புறம் UB67 அப்படின்றது அந்த சுண்டு விரல் சைடில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நகை முடிவு, நகைக்கண் முடிவில் அப்படியே ரைட் சைடில் சைடில் கொடுக்குறோம் UB67. அப்புறம் SP6 ஸ்ப்ளீன், அதாவது பார்த்தீங்கன்னா மூணு சூன், சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா கட்டைவிரல் பக்கம், கட்டைவிரல் பக்கத்தில் ஒரு மூணு சூன், இப்போ நாலு சூன்னா இந்த நாலு விரல், மூணு சூன்னா இந்த மூணு விரல், இந்த மூணு விரல் வரைக்கும் வச்சு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த இடத்துல நம்ம SP6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ளின் பாயிண்டில் டச் கொடுக்குறது. அப்போ இந்த பகுதிகளில் நம்ம வந்து ஒரு தொடு சிகிச்சை மூலயமாவோ ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கறது மூலயமாவோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நரம்புகளை வலுப்படுத்துதான் அந்த பிளட்டு தடை இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ஒரு நாளில் செஞ்சுக்கிட்டே தொடர்ச்சியாக நீங்கள் இதை கொடுத்துட்டு வரும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரி, இப்போ இது வந்து அக்யூப்ரெஷர் முறையில் நம்ம சொல்லியாச்சு. இது இல்லாமல் வேறு ஏதாவது தீர்வுகள் இருக்கா உணவு முறைகளில் அப்படின்னா, காய்கறி மருத்துவம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி காய்கறிகள் முறையில் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்னாலே ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய காய்கறிகள் வந்து கொத்தவரங்காய். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காவை எடுத்துக்கிட்டு பச்சையாகவே அதை நல்லா கொஞ்சம் அலசிட்டு எடுத்து பச்சையாகவே ஒரு 100 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காவை எடுத்து நல்லா சின்ன 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 பொடி பொடி பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து அதை என்ன பண்ணலாம், சின்ன பீஸாக கட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிடணும். 100 கிராம் கொத்தரங்காயும் ஒரு எலுமிச்சம்பழம் சின்ன பீஸ், ரொம்ப பெருசு எடுத்து ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், சின்னதாக எடுத்து அதையும் கட் பண்ணி அது கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா ஓட்டி அரைச்சி எடுத்து அது ரெண்டுத்தையும் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதை வெறும் அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கலாம். அப்போ காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, உணவுக்கு முன்னாடி, சரிங்களா. காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இதை எடுத்துக்கிறது மூலயமா நரம்பை வலுப்படுத்துறதுக்கும் அந்த பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கும் தடை சப்போர்ட் பண்ணக்கூடியது. கொத்தவரங்காய் எலுமிச்சம்பழம் ரெண்டுத்தையும் அரைச்சி அதை ஜூஸ் எடுத்து வடிகட்டி அதை நம்ம என்ன பண்ணோம், அப்படியே கடகடன்னு குடிச்சிடறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நாக்கில் ருசி சேர நம்ம உள்ளே கொண்டு போய் சேர்க்கலாம். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா. அடுத்தது மதியம் இதே மாதிரி என்ன பண்ணலாம், புடலங்காய் இருக்கு இல்லையா, இந்த புடலங்காயை அதே மாதிரி கொஞ்சம் கழுவிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய குடல் விதை எதுவுமே எடுக்க தேவையில்லை, 100 கிராம் பூசணிக்காய் அப்படியே புடலங்காய் கட் பண்ணி எடுத்து அப்படியே விதை கிதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அந்த ஜூஸை எடுத்து மதிய நேரத்தில் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கலாம். மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாலை நேரத்தில் இந்த மஞ்சள் பூசணின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, அரைச்சி அதுவுமே விதையோட ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி சாறு எடுத்து அந்த சாறை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாலை நேரத்தில் ஜூஸ் எடுத்து அதை குடிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரம், இரவு நேரத்துக்கு இப்போ இதெல்லாம் நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல இந்த காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடு சிகிச்சை இதெல்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது, சரிங்களா. இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழைக்காய் இருக்கு இல்லையா ஒரு 4-5 ஸ்லைசஸ் மெலிஸ் மெலிஸாக வாழைக்காய் தோலோட கட் பண்ணி மெலிஸ் மெலிஸ் ஸ்லைசஸாக
ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கிட்டு அந்த வாழைக்காவே என்ன பண்ணலாம், கடிச்சு மென்று சாப்பிட்லாம். சரிங்களா? இதன் மூலயமா இப்போ இது எல்லாமே நம்ம எடுக்கிறது மூலயமா இந்த வெரிகோஸ் வெயினுக்கு தீர்வுகளை நம்மளால கொடுக்க முடியும். இது வந்து காய்கறிகளை எப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு காய்கறி மருத்துவம்னு சொல்லுவாங்க, அந்த முறையில் தீர்வு இதுக்கு. அல்லது இது இது இல்லாமல் வேற என்ன சிகிச்சைகள் செய்யலாம், இது எல்லாமே சேர்த்தும் நம்ம செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ கேரள முறைகளில் ஒரு சிகிச்சை முறை உண்டு, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துங்க. இந்த கருப்பு எள்ள பசும் பால் இருக்கு இல்லையா, இந்த பசும் பாலை காய்ச்சாத பசும்பால், இந்த நல்லா அப்படியே கறந்து வாங்கக்கூடிய அந்த பசும்பாலில் 50 கிராம் எள்ளை வந்து நல்லா ஒரு 2 லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி மாற்றிக்கணும். ஒருவேளை அது ஊறுறதுக்கு அப்புறம் அந்த பால் போதுமானதாக இல்லைன்னா திரும்ப நம்ம கொஞ்சோண்டு பால், அதான் பேஸ்ட் மாதிரி வரணும் நமக்கு. அப்போ பால் பத்தலைன்னா திரும்ப காய்ச்சாத பசும் பாலை கொஞ்சம் சேர்த்து அதை என்ன பண்ணிக்கலாம், நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எங்கெங்கெல்லாம் வெரிகோஸ் வெயின், அந்த கால் முழுவதும் கூட நம்ம பற்று மாதிரி போடலாம். இல்லை எனக்கு கரெக்டாக இந்தந்த இடம் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த வெரிகோஸ் வெயின்கான சிம்டம்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கூட 10 மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ஒரு 2 லிருந்து 3 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும். வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப குளிர்ச்சியாக இல்லாமல் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, முக்கியமாக ரொம்ப வெது வெதுப்பான தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொறுமையாக வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 2 அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த 10 மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இது இல்லாமல் இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக இது வந்து கேரள முறையில் அதிகமாக அந்த வெரிகோஸ் வெயினுக்கு செய்யக்கூடிய வைத்தியம், வெளியில் பற்று மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது இல்லாமல் வேற இன்னும் இயற்கை முறைகளில் வேற ஏதாவது தீர்வுகள் இருக்கா அப்படின்னு சொன்னால், ரெமிடிஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மரச்செக்கு எண்ணெய். சரிங்களா? 1 ஸ்பூன் வந்து மரச்செக்கு எண்ணெய், அதாவது அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடக்கூடாது, அதனால தான் மரச்செக்கு, ஹீட்டு கம்மியாகும் இல்லையா, அதனால் மரச்செக்கு எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் பாதி அளவுக்கு கற்பூரம், கற்பூரத்தை அந்த மரச்செக்கு எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் கலந்து அதை என்ன பண்ணலாம், நமக்கு வெரிகோஸ் வெயின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பாதத்தில் இப்போ அந்த 10 போகிறதும் சரி இதுவும் சரி எதுவுமே கீழ் நோக்கி தள்ளக்கூடாது, கீழே இருந்து மேல் நோக்கி தான், அந்த 10 போகிறதுமே கீழே இருந்து மேல் நோக்கி தடவிட்டு வரணும். இப்போ இந்த எண்ணெய் தடவுறதுமே கீழே இருந்து மேல் நோக்கி தடவணும். சரிங்களா? அடுத்தது அதுக்கே இன்னொரு ரெமெடி என்ன அப்படின்னா, ஒரு 50 மில்லி மரச்செக்கு நல்ல எண்ணெய், எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்தோம் இல்லையா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் எலுமிச்சம் சாறு ஒரு 50 ml, 50 ml வந்து மரச்செக்கு நல்ல எண்ணெய், 50 ml எலுமிச்சம் சாறு, இது ரெண்டுத்தையும் நல்லா காய்ச்சி, சரிங்களா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அதிலே சேர்த்துக்கணும். சேர்த்து அது ரெண்டுத்தையும் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூனு மஞ்சள்தூளை சேர்த்து அந்த கலவையை என்ன பண்ணலாம், நம்ம கீழே இருந்து மேல் நோக்கி திரும்ப வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவாக தேய்ச்சி விடலாம். சரிங்களா? அந்த மாதிரியும் இதுக்கு ரெமெடி நம்ம பண்ணலாம். சரிங்களா? சரி, இது இல்லாமல் வேற என்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ரமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இது வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க தான் கிடையாது, 40+ ஏஜ் இருக்கிற எல்லாருமே இந்த ருத்ரமுத்திரையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோதிர விரல், இந்த 3 விரலையும் ஒன்னா சேர்த்துக்கக்கூடிய மீதி 2 விரலையும் நீட்டிக்கணும். சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி 2 கையிலையும் இந்த முத்திரையை 2 கையிலையும் நம்ம வச்சுக்கணும். தெரியும் உங்களுக்கு, இந்த 2 விரல் நீட்டி இருப்போம், நடு விரலும் மோதிர விரலும் நீட்டி இருக்கும், மீதி சாரி சுண்டு சுட்டு விரலும் நீட்டி இருக்கும், மீதி விரல் எல்லாமே ஒன்னா சேர்த்து இந்த இடத்த ரொம்ப போட்டு இப்படிலாம் அழுத்தக்கூடாது, சும்மா அப்படியே மெதுவாக 3 இது அப்படியே நம்ம அதை ஃபீல் பண்ணணும், ஒவ்வொரு இடமும் அந்த தொடுதலை உணரணும், நம்ம உணர அளவுக்கு வச்சுக்கிட்டு அழகாக ஒரு 10 லிருந்து 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு நம்ம செய்யலாம். இதை 10 to 40 minutes நீங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் செய்ய முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் செய்யலாம். நல்லா விரல நீட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி 2 கையிலையுமே வச்சுக்கிட்டு
தொடையில வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 ல் இருந்து 40 நிமிஷத்துக்கு இந்த ருத்ரமுத்திரையை செய்யலாம். சரி, இந்த ருத்ரமுத்திரை செய்யறது மூலயமா ஏன் நம்ம வந்து 40 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலுமே செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நார்மலாக அதனுடைய பலன்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நினைவாற்றலை மேம்படுத்துறது, கவனம் கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, தலைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு, பார்வை திறனை கூர்மைப்படுத்துறதுக்கு, ரத்த அழுத்த பிரச்சனை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சுவாச பிரச்சனை நுரையீரல் சார்ந்த பிரச்சனை சரி பண்ண, அது மாதிரி வெரிகோசைன் பிரச்சனை சரி பண்ண குறைக்கிறதுக்கு, சரிங்களா, இந்த மாதிரி சரிங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சாய்ந்து நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி, சரிங்களா. இந்த மாதிரி இந்த முத்திரையை செய்யும் போது அது சமநிலைப்படுத்தும். அந்த மாதிரி சமநிலை இல்லாதவங்க, இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமும் உடல்நிலை சமநிலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது சமநிலைப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா. இப்போ வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய நினைவாற்றல் பாதிப்பு, சோர்வு, களைப்பு, தலை சுற்றல், கிறக்கம், பார்க்கின்சன் சொல்லுவாங்களே நடுக்குவாதம் சொல்லுவாங்க, அல்சைமர் பாதிப்பு, ஞாபகம் அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உள்ளவர்களுக்கு ஒரு 3 மாதங்கள் இது தொடர்ச்சியாக செய்ய வரும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எதனால் இது வருது அப்படின்னு பார்த்தோம், இதுக்கான தீர்வுகள் பார்த்தோம். இது என்னென்ன ஊட்டச்சத்து டெஃபிஷியன்சினால வருது அப்படின்னா, விட்டமின் கே, K1, K2, விட்டமின் டி, இந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையினால இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ B6, B12 இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் குறையிறதுனால இந்த பிளட்டு கிளாட்டிங் ஆகிறதுக்கும், இந்த ரத்த நாளங்கள் இந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா அதை வலுப்படுத்துறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த B6 B12 உடைய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா B3. அப்போ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை குறைச்சி சப்போர்ட் பண்ணுறதுக்கு B3. அப்போ எந்தெந்த சத்துக்கள் எது எதெல்லாம் குறைக்கும், எது எதுக்கு தேவை அப்படின்றத சொல்லியிருக்கேன். K1, K2, விட்டமின் டி டெஃபிஷியன்சினால இது ஏற்படுது. B6, B12 வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா பிளட்டு கிளாட்டிங்கை வந்து கிளாட்டிங் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, B3 வந்து பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இது இல்லாமல் மஞ்சள் இல்லையா, டெர்மரிக், இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் இந்த மாதிரி வருது இல்லையா, இது இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதிகப்படியாக நம்ம சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி, விட்டமின் இ, இது ரெண்டுமே அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கனா சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்லா எடுக்கலாம், சரிங்களா, அந்த மாதிரி குர்குமின் ப்ளஸ் எடுத்துக்கலாம், எல்ஆர்ஜினைன் எடுக்கலாம், சரிங்களா, ஃப்ளாக்ஸ் ஆயில் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்த வெரிகோஸ்க்கு. அது இல்லாமல் ஃபைபர் எடுத்துக்கலாம், சரிங்களா, இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்குவோம், அதிலேருந்து குணப்படுத்திக்கவும் முடியும். அப்போ சப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட்டில் இதெல்லாம் நம்ம LRG9, அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன டெஃபிஷியன்சினால வரும் அப்படின்றத சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைபர் எடுத்துக்கலாம், குர்குமின் ப்ளஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா, விட்டமின் சி அதிகமாக, சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்காது, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மூலயமா நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும், ஓகேவா. தேங்க்யூ. இது சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக எனக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தால் அதை நம்ம இப்போ